அடுத்தபடியாக நம்ம பார்க்கறது குசும்ப யோகம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, குசும்ப யோகம். இந்த யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துல நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ஜாதகத்துல குருவுடன் கேது சேர்ந்தால், குருவுடன் கேது பகவான் சேர்ந்து இருந்தால் இந்த யோகம் எனப்படும். இந்த யோகத்தை சொல்லுவாங்க, குருவோட கேது சேர்ந்தா குசும்ப யோகம்னு சொல்லுவாங்க. இந்த யோகம் என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும். ஞானம், வசியம், நல்ல ஞானம் வசியத்தை கொடுக்கும். ஆன்மீகத்துல ஈடுபாடு, குருவுடன் கேது சேர்ந்தால் நல்ல ஞானத்தை கொடுக்கும். இந்த யோகத்தை அனுபவிப்பாங்க, அவங்க ஆன்மீகமா இருப்பாங்க, ஆன்மீகத்துல நல்ல ஈடுபாடு இருக்கும். ட்ரஸ்ட் எல்லாம் வச்சிருப்பாங்க, அறக்கட்டளை இந்த மாதிரி எல்லாம் வந்து ட்ரஸ்ட் வச்சிருப்பாங்க ஒண்ணு. ஆனா அவங்க வந்து அவங்க கிட்ட ஒரு மைனஸ் என்ன பண்ண, பண விஷயத்துல அவங்க கவனமா இருக்கணும். பணம் வந்து, பணம் விஷயத்துல கவனம். அவங்க யாருக்கிட்டயாவது ஏதாவது பணம் கொடுத்தா வாங்க முடியாது. இவங்க டக்குன்னு கொடுத்துருவாங்க, இவங்க கிட்ட வாங்கிடலாம். ஆனா இவங்க யாருக்கிட்டயாவது ஒரு பணம் கொடுத்தா அவ்வளவு சீக்கிரம் இவங்களுக்கு வராது. ஏன்னா இதுவே பார்த்தீங்கன்னா வித்தியாசமா, என்னப்பா குசும்புத்தனத்துல இருக்கான் பாருப்பா, அவனக்கிட்ட பேச வேணாம் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா. அப்போ இது வரவு அமைப்புடைய எது செஞ்சாலுமே உங்களுக்கு கம்மியான ஒரு அமைப்பை கொடுக்கும். அப்படின்னா யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது. கேது என்றால் சட்ட சிக்கல், சரிங்களா? அப்போ டாக்குமெண்ட் இது எல்லாமே இந்த கேது தான். குரு ஞானக்காரர், இவரும் ஞானக்காரர்கள் தான். அப்ப ரெண்டு பேர் சேரும்போது ஒரு ஒரு உரையில ரெண்டு கத்தி இருந்துச்சுன்னா ரெண்டுக்குமே வேல்யூ இருக்காது, புரியுதுங்களா? அப்ப இவங்க மத்தவங்களுக்கு நல்ல விஷயத்த சொல்லக்கூடிய இடத்துல இருப்பாங்க, சொல்லக்கூடிய அமைப்பு தான் அவங்களுக்கு ஏற்படும். புது புது இப்போ யாராவது அவங்க கிட்ட போய் நான் என்ன தொழில் பண்ணலாம், எந்த மாதிரி விஷயத்த நான் வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னா, அவங்க சூப்பரான நல்ல விஷயத்த கொடுப்பாங்க. இப்படி செஞ்சிரு, இந்த மாதிரி ஒரு விஷயத்துல உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர்களுக்கு அது செட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பெருசாக செட் ஆகாது. அப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒருத்தர் அட்ராக்ட் பண்ணக்கூடிய முதலீடு போடாத தொழில் எதுவோ அதுதான் இவர்கள் செய்ய வேண்டும், சரிங்களா? சரி, இவங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும். தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும். அப்ப இந்த யோகத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, பணம் யாருக்கும் கொடுக்க கூடாது. அடுத்தது டாக்குமெண்ட்ல எதுவும் சைன் பண்ணி அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது. நீங்க இந்த இரண்டுகளும் செய்யாம இருந்தாவே நீங்க இதுல இருந்து தப்பிச்சிடலாம், சரிங்களா?